காவிரி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் சுங்க இல்லத்தை முற்றுகையிட முயன்ற வைகோ உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். காவிரி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் காவிரியில் கர்நாடக அரசு தடுப்பணை கட்டுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ உள்ளிட்டோர் சென்னையில் சுங்க இல்லத்தை முற்றுகையிட முயன்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, காவிரியில் தடுப்பணை கட்டினால் சென்னை உள்ளிட்ட 15 மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்றும், மீத்தேன் திட்டத்தால் தஞ்சை சிவகங்கை மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். காவிரியின் குறுக்கே கர்நாடகம் இரண்டு அணைகளை கட்ட முற்பட்டுவிட்டது. டெண்டர்கள் அழைப்பு கொடுக்கப்பட்டுவிட்டன. வேலைக்கான அணை கட்டுவதற்கான பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. இந்த இரண்டு அணைகளும் கட்டப்பட்டால் இந்த அணைகள் கட்டியதற்கு பிறகு மேட்டூருக்கு தண்ணீர் வராது. இதன் விளைவாக 16 மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட 15 மாவட்டங்களுக்கு குடிதண்ணீர் கிடைக்காது. சென்னைக்கே குடிதண்ணீர் கிடைக்காது. வீராணத்திலிருந்து போல தண்ணீர் வருகிறது. நாசகார மீத்தேன் திட்டம், இது பேரழிவை தருகிற திட்டம். கிரேட் எனர்ஜி எனர்ஜி கார்பரேஷன், கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன், குஜராத்கார கம்பெனி இந்த மீத்தேன் திட்டத்துக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது அன்றைய திமுக அரசு, அதனுடைய துணை முதலமைச்சர் ஸ்டாலின். தவறா போட்டுட்டோம் கலைஞர் சொல்லிட்டார். சரி, அவர் தவறா போட்டுட்டோம் சொல்லிட்டார். ஆனா தவறா போட்டாங்க, நாங்க அனுமதிக்க முடியாது. இது சிவகங்கை மாவட்டத்தின் தஞ்சை மாவட்டத்தை அளிக்கும். வைகோ தலைமையில் 17 அணிகளாக சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டனா்.